நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் எதுக்காக மகேஷ் போன் பண்ணி வர சொல்லியிருப்பாரு? என்ன விஷயமா இருக்கும் தெரியலடா பாண்டியா. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை ஷாலினியோட கல்யாண விஷயமா பேச இருக்குமா? இல்ல உன்னை பத்தி மகேஷ் கிட்ட சொல்லிருக்கலாம்ல? கூட பொறக்கலைனாலும் மகேஷ் தானப்பா ஷாலினிக்கு அண்ணன். சும்மாடா பாண்டியா, இந்த மாதிரி எதிர்பார்ப்புலாம் வச்சுக்காதரா. வேற ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும் சார். ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தீங்களே, என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம்தான். என்ன விஷயம்? பிரியங்கா பத்தின விஷயம்தான். நீங்க முதல்ல பிரியங்காவை ரொம்ப கெட்டவன் சொன்னீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப நல்லவன் சொன்னீங்க. இது ரெண்டுத்துல எது உண்மை? ஒருவேளை யாருக்காகவாது பிரியங்கா பத்தி சொன்ன உண்மையை நீங்க மாத்தி சொல்றீங்களா? எதுக்காக இப்படி எல்லாம் கேக்குறீங்க? காரணமா தான் ஆண்டனி, கொஞ்ச நாளாவே என் மாமியார் முந்தி மாதிரி இல்லை. மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேதனையோட இருக்காங்க. வெளியில அவங்க அதை சொல்லிக்கலனாலும் அவங்க வருத்தத்துல இருக்காங்கிறது நல்லாவே தெரியும். இத அவங்கள யார் பார்த்தாலும் அவங்களே புரிஞ்சுப்பாங்க. சொல்லுங்க ஆண்டனி, எங்க வீட்டுக்கு மருமகளா வந்த அருணோட பொண்டாட்டி நல்லவளா இல்ல தப்பான பொண்ணா? சேச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன நம்புங்க சார். சரி, நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களை நம்புறேன். ஏன்னா நீங்க செய்யற தொழில் தப்பான தொழிலா இருந்தாலும் நீங்க ரொம்ப நேர்மையானவர்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு எனக்கு தோணுது. அந்த தப்புக்கு காரணம் பிரியங்கா தான்னு என் மனசு சொல்லுது. சரி, ஒருவேளை என் சந்தேகத்தில் எந்த அர்த்தமும் இல்லைன்னா, இப்போ நான் வந்து உங்களை பார்த்தது பேசினது எல்லாத்தையுமே மறந்துடுங்க. நான் கிளம்புறேன். ஆ சரி. என்ன ஆண்டனி, என்ன நடக்குது? ஜெயந்தி மேடமுக்கு என்னாச்சு? அப்ப உனக்கு கொடுத்த வாக்கையெல்லாம் மறந்துட்டு அந்த ஜூலி அங்கே விளையாட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்படி ஏதாவது அவ செஞ்சிருந்தா அவ சாவு என் கையில தான். இந்த ஆண்டனியை பத்தி இன்னும் சரியா அவ புரிஞ்சிக்கல. அரெஸ்ட் பண்ண மாதிரி எப்ப பாரு ரூம் குள்ளேயே மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா எப்படி? என்ன லுக்கு? மத்தவங்க முன்னாடி முகத்துல ஸ்மைல் இருக்கணும்னு சொன்னா உனக்கு புரியாதா? உன்ன மாதிரி நடிக்க எனக்கு வராது. சிரிச்சுக்கிட்டே மத்தவங்க கழுத்த அறுக்கவும் தெரியாது. எப்படி? ஹாய் ஹாய், எப்படி? ரீலா, சும்மா ரீல் விடாதீங்க மேடம். உன் புருஷன் கிட்ட உன் முதல் குழந்தை பிறந்ததை மறைச்சு நல்லவ மாதிரி தானே நடிச்சிட்டு இருக்க? அதே மாதிரி இப்போ எல்லார்கிட்டையும் இயல்பா இருக்கிற மாதிரி தான் நடிக்கணும். இல்லனா அப்பாவி புருஷன் இருக்காருல, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க எதையோ மறைக்கிறீங்கன்னு டவுட் வந்துருச்சு.
இந்த டவுட் மட்டும் ஸ்ட்ராங் ஆச்சு. அப்புறம் அவ்வளவுதான், அவர் தெரிஞ்சுக்க கூடாததெல்லாம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாரு. அவர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அதோட விளைவு எப்படி இருக்கும்னு உனக்கே நல்லா தெரியும். அதனால நீ சாதாரணமா இருக்கிற மாதிரி தான் நடிக்கணும். ஓகே, இது தவிர உனக்கு வேற வழியே இல்லம்மா. நோ சான்ஸ், அப்சல்யூட்லி. அம்மா ப்ளீஸ்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ப்ளீஸ்மா, நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தானே நான் சொல்றேன். அப்பா நீங்களே பாருங்கப்பா, அம்மா கிட்ட நீங்க காலேஜுக்கு போங்க. இப்படியே வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் நீங்க டல்லா இருக்கீங்க. காலேஜுக்கு போனா கூட இருக்கிற ஸ்டாஃப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட பழகுனா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வரும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அம்மா. ஜெயந்தி, பிரியங்கா சொல்றதும் கரெக்ட் தானே? நானே இதை உங்ககிட்ட சொல்லலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ நாளைக்கே காலேஜில் ஜாயின் பண்ணு. இல்லைங்க, இப்போ நான் காலேஜுக்கு போறதா இல்லை. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாமா ப்ளீஸ். நாங்க சொல்றதை கேட்டா மட்டும் போதும். நீங்க காலேஜுக்கு போங்க. நீங்க எப்படி இருக்கிறதுனால பாருங்க, அப்பா எவ்வளவு கவலையா இருக்காரு பாருங்கம்மா. அதனால நீங்க நல்ல பொண்ணா காலேஜுக்கு ரெடி ஆகி காலேஜுக்கு போகணும். அத விட்டுட்டு ஸ்கூல் புள்ள மாதிரி அடம் பிடிச்சீங்க, நான் அப்புறம் உங்களை விட மாட்டேம்மா. ஆமா. கேட்ட இல்ல, உன் மருமக ஆர்டர் போட்டு போறா, அதுபடி நட. ஜெயந்தி, இந்த மாதிரி சாப்பிடாம இருக்காதம்மா. நீ சாப்பிடாம இருக்கிறதால பாவம் அந்த ஷாலினி பொண்ணு சாப்பிடாம இருக்கா. நீ சாப்பிட்டாதானே அவளும் சாப்பிடுவா. நீ இந்த மாதிரி இருக்கிறது ஒரு வகையில அவளுக்கு நீ செய்யற துரோகம், புரிஞ்சுக்கோ. வாயை மூடி சும்மா இருடா. குட் மார்னிங் டேய், போய் அரியர்ஸ் கிளியர் பண்ண வழியே பாருடா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். கிளாஸுக்கு போய் டைத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கட்டஸ்ட் என்ன படத்துக்கு போக போறீங்க? சுந்தர பாண்டியன் போ. பாருங்க சூப்பரா இருக்கு படம். குட் மார்னிங் சார். நட்டியா இருக்கிற அவளே குட் மார்னிங் சொல்றா. குட்டியா இருக்கிறவனா திமிரு போட்டனா. வா. ஆஹா, வில்லங்க நம்மளை தேடி வருது, எப்படியா எஸ்கேப் ஆகணுமே. சத்யசீலன், ஏன் சத்யசீலன் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கீங்க? அது இது அது ஒண்ணு இல்ல மேடம், ப்ரொஃபசர் ரத்னா மேடம் கொடுத்த கல்ச்சுரல் ஈவெண்ட் லிஸ்ட்ல ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது, அதை கொஞ்சம் சரி பண்ணி ரீடைப் பண்ணு சொன்னாங்க. அதை பார்த்தீங்கன்னா வந்தா உங்களை கவனிக்கல மேடம். ஏன் சத்யசீலன் போய் சொல்றீங்க? நான் முகத்தை திருப்பிட்டு போனாலும் கண்டுக்காம போனாலும் நீங்களாவே வந்து விஷ் பண்ணுவீங்க. இன்னைக்கு என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்கல்ல மேடம். நான் சொன்னா நீங்க தப்பா நினைச்ச கூடாது. நீங்க இவ்வளவு பெரிய காலேஜ்ல இவ்வளவு பெரிய போஸ்ட் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரா இருக்கீங்க. நான் அதே காலேஜ்ல ஒரு தம்மா தூண்டு போஸ்ட் ஒரு அட்டெண்டர் ஆகிறேன். எனக்கு எதுக்கு மேடம் உங்ககிட்ட தேவையில்லாம பேச்சலாம்? அதனாலதான் ஒதுங்கி போறோம் மேடம். சத்யசீலன், அன்னைக்கு நான் ஒரு மூட் ஆஃப்ல இருந்தேன், அப்படி பேசிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. ஏன் சத்யசீலன் அப்படி பாக்குறீங்க? நான் காண்பது என்ன, கனவா அல்லது நினைவா? என் கண்ணதிரே நிற்பது எரிமலை என விடுக்கும் ஜெயந்தி மேடமா அல்லது பனிமலையா? என்ன மேடம் ரெண்டு நாள்ல இப்படி மாறிட்டீங்க? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போற உயிர் தான் நம்மளதெல்லாம். அதுக்குள்ள எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் நோ கடிச்சுக்கிட்டேன். சந்தோஷமா இருந்துட்டு போலாமே மேடம். நீங்க என்ன பிச்சைக்காரன் தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல மேடம், ஒரு 100 ரூபாய் கொடுங்க மேடம். 100 ரூபாயா?
எதுக்கு? 10 தேங்காய் வாங்கி என் தலைய சுத்தி புள்ளையா இருக்கு ஸ்தூர தேங்காய் உடைக்க போற மேடம். எதுக்கு? ஆமா மேடம், நீங்க என்கிட்ட கோச்சி கூடாது. எப்பவும் போல அன்பா அனுசரணையா பேசணும்னு புள்ளையா கிட்ட நேத்து தான் வேண்டிக்கினே. புள்ளையா இருக்கு செவி பெருசாகுதா? உடனே எனக்கு செவி சாஸ்டார் மேடம். இனி உங்கள்ட்ட மட்டும் இல்ல சத்யசேனி. என்னோட எதிரிங்க கிட்ட கூட கோவமா நடந்துக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். எல்லார்கிட்டயும் பாசமா அரவணைப்போட நடந்துக்கணும்னு ஆசையா இருக்கு. நாம இருக்க போறது கொஞ்ச நாள், அதுல எல்லார்கிட்டயும் சந்தோஷமா இருந்துட்டு போலாமே. ஆஹா, நடா சத்யசிலா, இது ஆச்சரியமாகுது. புலி புள்ள தின்னுதே. உண்மையிலேயே இவங்க மாறிட்டாங்களா இல்ல மாறின மாதிரி நடிக்கிறாங்களா? பொதுவாவே பொம்பளைங்க எல்லாம் நம்ப கூடாது, அதுலயும் இந்த அம்மா எக்கச்சக்கமா படிச்சுக்குது. படிச்ச பொம்பளைய நம்பவே கூடாது. இவங்க மாற்றத்துக்கு பின்னாடி நிச்சயமா ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குதே. அத்தை கண்டுபிடிக்கிறது யாரு? ஆண்டவன் என்னதானே அதுக்கு அப்பாயின் பண்ணிக்கிறான். அப்ப சத்யசீலா உனக்கு வேலை வந்துச்சுன்னு தானே அர்த்தம். இனிமே இந்த வேலை தானே உனக்கு மெயின் வேலை. இத்த தூக்கி கடாசு, அது என்னன்னு கண்டுபிடி. தட்ஸ் ஆல், என்ஜாய். வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க மாப்பிள்ள. என்னங்க, நல்லா இருக்கீங்களா? ஒரு போன் கூட பண்ணாம இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க. உட்காருங்க மாப்பிள்ள, வாங்க. என்ன மாப்பிள்ள, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எல்லாம் ஜெயந்திய பத்தின விஷயம்தான். அவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. நான் என்ன ஏதுன்னு கேட்டு பார்த்துட்டா அவ எதையும் சொல்ல மாட்டேங்கிறா. என்கிட்ட எதையும் மறைக்காத ஜெயந்தி, ரொம்ப நாளா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த என்கிட்ட மறைக்கிற மாதிரி தோணுது சார். உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் அவன் மனசுல உள்ள வேதனைக்கு என்ன காரணம்னு சொன்னால சார்? அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலையே மாப்பிள்ள. அமலா ஜெயந்தி மேல கோவப்பட்டு அவளை வெறுத்து ஒதுக்கினதை தவிர வேற எந்த வேதனையும் மனசுல இருக்கிறதா அவ என்கிட்ட சொல்லலையே. ஏன் கற்போம், உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்களா? என்கிட்ட அப்படி எதுவும் சொல்லலைங்க அமலா விஷயத்தை தவிர. அப்படின்னா அமலாவோட வேதனையை விட வேறொரு வேதனையான விஷயம் ஜெயந்தியோட மனசுல இருக்கு. வீட்டில் இருக்கிறதால ஜெயந்தியோட வேதனை இன்னும் அதிகமாக போகிறதா எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் அவளை கட்டாயப்படுத்தி காலேஜுக்கு அனுப்பி வச்சேன் சார். மாப்பிள்ள, நீங்கள் நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கீங்க. காலேஜுக்கு போய் ஸ்டாஃப் மெம்பர்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்து பேசினான்னா ஜெயந்திக்கும் ஒரு மாற்றம் இருக்கும் இல்லையா? அதை உறுதியாக சொல்லிட முடியாது சார். ஏற்கனவே வேலையில கான்சன்ட்ரேட் பண்ண முடியாததால தான் பிரின்சிபால் ஜெயந்திய கொஞ்ச நாள் லீவ் போட்டு இருக்க சொல்லியிருந்தாரு. திரும்பவும் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது சார். புருஷனுக்கு அடங்கி உடங்கி குடும்ப பண்ணா நடந்துக்கலனாலும் ஜெயந்தி அதிகாரமாகவும் கம்பீரமாகவும் இருக்கும்போது வீட்டில் ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. வீடே ரொம்ப கலகலப்பா இருந்துச்சு. ஆனா இப்போ வீடு ஏதோ ரொம்ப மயான அமைதியா இருக்கு சார். ஜெயந்தி வீட்டுக்கு வரும்போதே மனசு விட்டு பேசுறது இல்ல, ஒழுங்கா சாப்பிட்றது இல்ல, என்ன ஏதுன்னு கேட்டா சரியான பதில் இல்லை. நானும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன், முடியல சார். நீங்க இந்த விஷயமா ஜெயந்தி கிட்ட பேசி. மாப்பிள, நீங்க கவலைப்படாதீங்க, ஜெயந்தி கிட்ட நான் இந்த விஷயமா கட்டாயமா பேசுறேன். சரி சார், நான் புறப்படுறேன். இருங்க மாப்பிள, காஃபியா சாப்பிட்டு போங்க. இல்ல சார், இப்பதான் நான் ஆபீஸ்ல காஃபி சாப்பிட்டேன், நான் புறப்படுறேன். வரேன் சார். என்னங்க இது, இத்தனை வருஷமா ஜெயந்தியை பத்தி எந்த குறையும் சொல்லாத மாப்பிள திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு. ஜெயந்தி மனசுல புதுசா ஒரு வேதனை வந்திருக்கு மாப்பிள, அதை தெரிஞ்சுக்கிட்டார்.
வேற என்ன வேதனை இருக்க போகுது அவளுக்கு? அவன்தான் அந்த மணிபாரதியால தான் அவளுக்கு வேதனையே. மகா பாவி, என் பொண்ணை அவன் நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. நம்ம குடும்பத்தையே ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு தான் அவன் நிம்மதியாவே இருக்க போறான். படுபாவி, எங்க இருந்தா வந்து தொலைஞ்சானோ நம்ம குடும்பத்துக்கு என்ன. சாலனே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கேன். ஆ சாலனே, பிரியங்கா உன்ட எப்படி பழகுறாங்க? என்ன ஆண்டனி கேள்வி இது? சாலனினா எனக்கு உயிர். அத நீங்க சொல்ல வேண்டாம், சாலனி சொல்லட்டும். சொல்லு சாலனே. என்னமா பாத்துட்டு இருக்க? கேக்குறல்ல சொல்ல. பிரியாவால எனக்கு என்ன பிரச்சனையும் இல்ல. பிரியா என்கிட்ட நல்ல விதமா தான் பழகுறாங்க. கேட்டிங்களா? பாருங்க, ஷாலினி என் கூட பிறந்தவ மாதிரி. ஆ ஷாலினி, ஆண்டனிக்கு காபி போட்டு எடுத்துட்டு வாமா. போ. ஆ ஆண்டனி உள்ள வாங்களே. குடும்பத்துல கலகம் பண்ண கூடாது, தான் இருக்கிற இடத்துல தன்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவதா சாலினி. அதனால சாலினி நீ சொல்றபடிதான் சொல்லுவா, உன் இஷ்டப்படிதான் நடந்துக்குவா. இதெல்லாம் பார்த்து அப்படியே நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் மனசை மாத்துற குணம் உன்னது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால ஓன் வேலை எல்லாம் என்கிட்ட கட்டாத. உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தி நான் நல்லா தெரிஞ்சிருந்தோம். ஜெயந்தி மேடம் உன்னை வீட்டுக்குள்ள மருமகளா ஏத்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன. ஆனா ஒரு அம்மானால நிச்சயமா அப்படியெல்லாம் செய்ய முடியாது. நீ ஏதோ அவங்களுக்கு பிரஷர் கொடுத்துருக்க. நீ அவங்கள பிளாக்மெயில் பண்றியோனா எனக்கு டவுட்டா இருக்கு. ஐயோ என்ன ஆண்டனி, நீங்க எமேல இப்படி எல்லாம் சந்தேகப்படுறீங்க? அவங்க எனக்கு தெரிஞ்சி வாழ்றதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்காங்க. அவங்களை என் மாமியார கூட நினைக்கல, என்ன பெத்த அம்மாவா நினைக்கிறேன். அப்புறம் ஏன் ஜெயந்தி மேடம் சந்தோஷமும் இல்லாம நிம்மதியும் இல்லாம இருக்காங்க? சொல்லு, அப்ப அவங்க அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? தெரியாத ஆண்டனி, சத்தியமா எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா நிச்சயமா அதுக்கு நான் காரணம் இல்ல. வாழ நினைக்கிற பொண்ணு நீ. எந்த நேரமும் எதிரிங்களோட போராட வேண்டியது இருக்குங்கிறதுனால ஆயுதத்தோட சுத்திட்டு இருக்கிறவனா. ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷம் சாவை எதிர்த்து போராடிட்டு இருக்கிற யாங்கிட்ட வாழணும்னு ஆசைப்படுற நீ போட்டி போடாத. அப்படி போட்டி போட்ட எனக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்துருவ. உலகத்துல எந்த மூலையில நீ ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் உன தேடி கண்டுபிடிச்சி கொன்னுருவ.